ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டே 4 அண்ட் 5 தான் ஷேர் பண்ண போகிறேன். டே 5 ஒரு குட்டி செலிப்ரேஷன் இருந்துச்சு, என்னன்றதை வாங்க பார்ப்போம். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். டே 4 வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போலவே வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் வந்து அந்த ஃபுல் பாட்டில் தண்ணி வந்து குடிச்சிட்ருக்கேன். இந்த டே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச டே. இந்த டே வந்து தேர்ஸ்டே, ஸோ ஃபாஸ்டிங் டே, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ப்ளஸ் தேர்ஸ்டே ஃபாஸ்டிங்கும் இருக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் வந்து அந்த டேவே ஸ்டார்ட் பண்ணேன். 16 hours இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தாலுமே வந்து தேர்ஸ்டே ஃபாஸ்டிங் வந்துட்டு லோ கேலரி தான், ரொம்ப லோ கேலரி தான் எடுக்க போகிறோம் அப்படின்றது தெரியும். இருந்தாலுமே ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்து இருக்கலான்ற இதில் இருந்தேன். அன்றைக்கி வந்து ஒரு 9:30 போல் தான் நான் வந்து பிளாக் காஃபி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நான் தேர்ஸ்டே ஃபாஸ்டிங் பண்ணலாம் அப்படின்றதுனால வந்துட்டு 8:30 வந்து காஃபி எடுக்காமல் 8:30 எடுக்காமல் 9:30 எடுத்தேன். ஏன்னா லோ கேலரி சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் வந்து டைம் இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து 9:30 தான் வந்து பிளாக் காஃபி குடித்தேன். இது வந்து சினமன் பவுடர் போட்டு தான் இன்றைக்கி பிளாக் காஃபி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் சினமன் பவுடர், ஒரு நாள் வந்துட்டு எலுமிச்சப்பழம் புழிஞ்சு அந்த மாதிரி குடிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்துட்டு இன்றைக்கி பட்டை பவுடர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து ஒரு 12:30 போல் வந்து 2 ஆரஞ்சு வந்து முழுங்கியிருந்தேன். ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுவேன் அப்படின்றதுனால லஞ்சுக்குமே வந்துட்டு என்ன சாப்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான். ஸோ ஒரு ஆப்பிள் சாப்பிட்ருந்தேன், ஃபுல் ஆப்பிள், ஓல் ஆப்பிளும், அதுக்கப்புறம் ஆரஞ்சு தான் அன்றைக்கி சாப்பிட்ருந்தேன். டின்னருக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து இது கோதுமை தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அதான் டின்னராக வந்து சாப்பிட்டேன். கோவிலுக்கு போகல, ஏன்னா போகிறதுக்கு டைம் இல்லை, அதனால் போகல. நெக்ஸ்ட் டே 5 வந்துட்டு எப்பயும் போல் எம்டி ஸ்டொமக்கில் நான் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கேன். இந்த ஸ்வெட்ஷர்ட் வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஆஃபரில் வாங்கினேன், ரொம்ப ரீசெண்டாக தான் வாங்கினேன். 217 rupees வாங்கினேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த வின்டருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே இருக்குது. போடுறதுக்கும் நல்லாயிருக்கு, பார்க்கவும் நல்லாயிருக்கு. சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், இதோட பிராண்ட் வந்து டோக்கியோ டாக்கீஸ் நினைக்கிறேன். ஆமாம், அந்த பிராண்ட் தான் அது. ஸோ அதை விடுங்க. ஸோ சூப்பராக வந்துட்டு டே ஸ்டார்ட் ஆச்சு. நான் சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுன்னா சூப்பராக ஸ்டார்ட் ஆகணுன்ற மாதிரி மைண்ட் செட்டோடு எழுந்திரிச்சு ஹாப்பியாக எழுந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணேன் அந்த டேவை. காஃபி வந்து ஒரு 9:00 மேலே தான் வந்து காஃபியுமே எனக்கு குடிச்சிட்ருந்தேன். இன்றைக்கி வந்து லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி வந்து நான் பிளாக் காஃபி குடிச்சிட்ருக்கேன். ஸோ ஒரு நாள் பட்டத்தூள், ஒரு நாள் வந்து லெமன் பிழிஞ்சு காஃபி பிளாக் காஃபி எடுத்துக்கலாம் அப்படின்ற பிளான் தான். ஒரே மாதிரி குடித்தா போரிங்காக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் வந்து குடிச்சு பார்க்கலாம், ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றதுக்காக இப்படி வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் காஃபி. ஸோ இன்றைக்கி வந்து லஞ்ச், சாரி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு எங்கள் அத்தை வந்து பொங்கல் பண்ணியிருந்தாங்க, நெய்யெல்லாம் போட்டு வெண்பொங்கல். ஸோ அதுதான் சாப்பிட்டேன், அதுவும் 10:30 சாப்பிட்டுட்டேன். ஏன்றதை சொல்கிறேன், என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டே வந்து நான் சூப்பராக பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நிறைய வெரைட்டிலாம் வந்து குக் பண்ணணும் அப்படின்ட்டு, ஆனால் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இன்றைக்கி வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் வந்துட்டு ஒரு சுடுதண்ணி கூட போடுற சுச்சுவேஷனில் இல்லை அப்படின்றதுனால பொங்கல் தான் சாப்பிட்டேன். காலையிலையும் பொங்கல் தான் சாப்பிட்டேன், மதியானமும் பொங்கல் தான் சாப்பிட்டேன். நல்ல வேலை நைட்டுக்கு நான் பொங்கல் சாப்பிடல, கேக் சாப்பிட்டேன். ஏன் கேக்குன்றத சொல்கிறேன். ஸோ என்னால் குக் பண்ணவே முடியல. நான் ட்ரை மதியானம் கூட ஏதாவது ட்ரை பண்ணலாம், குக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் என்னால் சுத்தமாக முடியல, செம ஸ்டொமக் பெயின். ஸோ அதனால் மீதி இருந்த பொங்கலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். டயட் பார்த்துக்கலாம், ஒரு நாளில் ஒன்றும் ஆயிடாது, ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். ஏன்னா என்னால் எதுவும் பண்ண முடியல, அது வேறு விஷயம். நான் வந்து ஏன் வெரைட்டியாக சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹப்பியோட பர்த்டே அன்னைக்கு. ஸோ டின்னருக்கு தான் நாங்கள் வந்துட்டு எல்லாருமே ஒன்றா இருப்போம். ஸோ அப்போ வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து குக் பண்ணி வச்சிடலாம், அப்போ வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நான் நினச்சி முந்தின நாள் நைட்டு லிஸ்ட்டெல்லாம் வந்து எழுதியெல்லாம் வச்சுருந்தேன், இது இது பண்ணணும் இந்த அப்படின்லாம் வச்சுருந்தேன். ஆனால் அன்னைக்கு வந்து என்னால் ஒரு இட்லி கூட ஊற்ற முடியாத நிலைமைக்கு நான் போவேன்னு நினைக்கவே இல்லை. ஸோ ரொம்ப வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், என்னோட டேவே அன்னைக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சுனே சொல்லலாம். அந்த செலிப்ரேட் பண்ணுன்ற அந்த மூட்லேயே நல்லா இருக்க முடியல. ஏன்னா ஒரு மூட் ஸ்விங் வேறு, நான் வேற வந்து கடுப்பாகவே இருந்தேன், அது இதுன்ட்டு ஒரு மாதிரியாகவே போச்சு. ஈவினிங்கும் காஃபி குடிச்சிருந்தேன், என் மூஞ்சை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி உருன்னு கொடுமையாக கேவலமாக தான் வச்சுருப்பேன். ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் அந்த டேயில். ஏன்னா நான் ஒன்று நினச்சேன், ஆனால் அது என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னும் போது, ஏன்னா இது ரொம்ப நாளும் நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன், ஏதாவது பண்ணி இது பண்ணணும் அப்படின்ட்டு அசத்தணுன்ட்டு. ஸோ என்னால் அதை பண்ண முடியலன்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. என்ன பண்ணுறது, ஈவினிங் வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு ஏதாவது சாப்பிடணும் போல் பசிச்சுட்டே இந்த மாதிரி இருந்துச்சு. பீரியட்ஸ்னாலே என்னன்னு தெரில, சில டைம் எனக்கு
இருக்காது, ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாட்டி எனக்கு ரொம்ப பசிச்சுது. ஸோ அதனால் வந்துட்டு வீட்டில் வந்து கார்த்திகைக்கு பண்ண பொரி இருந்துச்சு, அதை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி, நான் யூஸ்வலாக எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ்லாம் ஸ்டாக் பண்ணவே மாட்டேன், இருந்தால் தானே நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் வாங்குற பழக்கமே கிடையாது. எங்கள் வீட்டுக்கு யார் வந்தீங்கனாலும் ஸ்நாக்ஸ் வந்து இருக்கவே இருக்காது, அதை நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால் இதுதான் இருந்துச்சு. ஸோ இருக்கிறத சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். பெருசாலாம் நாங்கள் செலிப்ரேட்டே பண்ணல. ஸோ நான் ஒன்று நினச்சது நடக்கலை அப்படி சொன்னல. ஸோ அதான் நான் நினச்சது கேக் கட் பண்ணிவிட்டு டின்னர் வந்து சூப்பராக பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருந்தேன், அது பண்ண முடியல. ஸோ அதனால் வெறும் கேக் கட்டிங் மட்டும்தான் நாங்கள் அன்றைக்கி பண்ணோம். இந்த கேக்லே வந்துட்டு நான் ஒரு 2.5 பீஸ், ஆமாம், பெருசாக தான் சாப்பிட்டேன், நல்லா பெருசாகவே சாப்பிட்டேன். டின்னர் வந்து வெறும் இந்த கேக் மட்டும்தான் சாப்பிட்டேன், வேறு எதுவுமே நான் சாப்பிடல. அதோட முடிச்சுட்டு ஏன்னா அதுவே எனக்கு ஹெவியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த டே வந்து பொங்கல் கேக் இப்படி தான் வந்து ஒரு பயங்கரமான அது டயட்டே கிடையாது, அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ அதனால தான் 1246 கலோரிஸு. மற்ற நாள்லாம் வந்து வெரைட்டி வெரைட்டியாக காய் அது இதுன்னு ஏதோ நிறைய தட்டு ஃபுல்லாக வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் முக்கி முக்கி கலோரிஸ் வந்துட்டு 800, 900, 1100 இப்படி தான் வரும். ஆனால் வந்து வெறும் பொங்கல் வெறும் கேக்கு அதுக்கே 1200. ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம், இதில் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டே என்னோட டயட் எப்படி போச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.